நீ கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ, அந்த டைம்ல உனக்கு தெரியற டிவி, உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப், உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக், சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒன்னே கொண்டாட்டம் ஒன்னே குறியா இருந்துச்சனா வாழ்க்கை நாரி போகுமா போகாதா? நாரி போகுமா போகாதா? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு என்னங்க, 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்றது போயிடுச்சு. நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ ஆணா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்றைக்குமே வாழக்கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க, எங்க வீட்டுல வறுமையா இருக்கு, என்னால வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு டிரைவர் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன், இல்லை நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன், ஒரு மெக்கானிக்கா போவேன், சின்னதா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணாத. பெருசா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணு. என்னடா ஒரே ஒரு வருஷம், என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா? இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது. நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட உடம்ப ஜெயிச்சு காமிக்கணும். சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனால் மூடி இல்லைன்றதுக்காக நீ படிக்காமல் எழுந்தியனா நீ உன்கிட்டயே தோற்று போயிட்ட. நான் சொல்கிறது நிஜமா இல்லையா? நீ உன்கிட்டயே தோற்று போயிட்ட. உன்னை நீ ஜெயிக்கிறது, ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான். ஸோ முதல் காரணம் லவ். அப்போ நான் என்ன பண்ணுறது, என் லவ்வை நான் நிறுத்திட்டேமா? உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாருமே கிடையாது. ஆனால் ஊருகாவா ஊருகாவா வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸை மெயின் கோர்ஸாக ஆக்கிறது உன் பொறுப்பு. என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட அப்பா அம்மா, எனக்கு பின்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு உயிர், உனக்கு உங்க அப்பா அம்மா மேல கோபம் பெருசா தெரியல, எனக்கு ஷூ வாங்கி தரல, என்னை அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கல, உனக்கு கோபம் பெருசா தெரியல. ஆனா அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்குள்ள, உனக்கு ஃபீஸை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்க ரெண்டு உயிர் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு.